தற்போதைய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் செப்டம்பர் 28 டாடா கார் உற்பத்தி ஆலைக்கு அடிக்கல் நாட்டப்படுவதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. அடிக்கலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்டுவார் என தகவல் கிடைத்திருக்கிறது. முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், இந்த டாடா ஆலைக்கு அடிக்கல் நாட்டும் பணியானது 28ஆம் தேதி நடக்கப்பட உள்ளது. இதன் மூலமாக எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், முழு விவரம் என்ன? வணக்கம். டாடா மோட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய ஜாக்குவார் லேண்ட் ரோவர் கார்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஆலை என்பது தமிழகத்தில் அமைய இருக்கின்றது. குறிப்பாக ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் 400 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 9000 கோடி செலவிலே இந்த பிரம்மாண்ட ஆலையானது அமைப்பதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. புதிய உற்பத்தி ஆலை செப்டம்பர் 28ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். இந்த ஆலை அமைவதன் மூலமாக சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து 5000 பேருக்கு வேலை கிடைக்கும் என அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் பணப்பாக்கத்தில் 250 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 400 கோடி மதிப்பில் அமைய இருக்கக்கூடிய மெகா காலனி உற்பத்தி பூங்காவிற்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். ஏற்கனவே பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு காலனி பூங்கா ஒன்று அமைக்கப்பட்டு அது 1 வருடத்திற்குள்ளாக செயல்பாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு என்பது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் பெண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். எனவே அதே போல மற்றொரு நிறுவனமும் வரக்கூடிய காரணத்தால் பலருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் சுமார் ஒட்டுமொத்தமாக 20,000 பேர் வரை வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற உயர்ந்த இலக்கை நோக்கி தமிழக அரசு பயணித்து வருகின்றது. எனவே தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வாருங்கள் என பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு வருகின்றது. அதை முன்னிறுத்திதான் சமீபத்தில் கூட தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு சென்று பல்வேறு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு வந்தார். இந்த நிலையிலே டாடா மோட்டர்ஸ் நிறுவனத்தினுடைய இந்த உற்பத்தி ஆலை என்பது தமிழ்நாட்டினுடைய அந்த இலக்கை அடைவதற்கு மற்றும் ஒரு படிக்கல்லாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.